மைக்ரோசாஃப்ட் அஜோர் சர்டிஃபிகேஷன்னா என்ன, இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எக்ஸாம்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு அஜோர் சர்டிஃபிகேஷன் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. சர்டிஃபிகேஷன் ஃப்ரெஷர்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, நான் ஐடிலேருந்து ஐடிக்குள்ளே சுவிச் ஆகும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஜாப் சீக்கர்ஸ், இந்த மாதிரி இருக்க எல்லாருக்குமே இந்த சர்டிஃபிகேஷன்ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எதுக்கு இந்த சர்டிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ட்னு கேட்பீங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஐடி கம்பெனிலையுமே இயர்லி கோல்ஸ் இருக்கும். அந்த இயர்லி கோல்ஸில் எம்ப்ளாயி டெவலப்மெண்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த எம்ப்ளாயி டெவலப்மெண்ட்டில் இந்த இயரில் நீங்கள் என்னென்னலாம் பண்ண போகிறீங்கன்ற ஒரு க்வெஸ்சன் இருக்கும். அப்போ இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்லாம் நீங்கள் முடிச்சு அவனும் மேண்டேட்டரியாக சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக அதிகமாக உங்கள் ஸ்கில் செட்டும் அதிகமாகும், நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணுவீங்க. இப்படி லேர்ன் பண்ணுற ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், ப்ளஸ் அந்த ஸ்கில்க்கான குளோபலி அத்தாரைஸ் சர்டிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்குன்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ப்ரமோஷனுக்கு போகிறீங்க, ஆர் நியூவாக ஜாப்க்கு ஸ்விட்ச் ஆக போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி இருக்க எல்லா இடத்துலையுமே இது யூஸ் ஆகும். இதனால கூட எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் லைக் 30 to 35 ஏஜில் இருக்கவங்க, ஸ்டூடெண்ட்ஸ், ஜாப் சீக்கர்ஸ், ஃப்ரெஷர்ஸ், இந்த மாதிரி இருக்க எல்லாருமே இங்கே வந்து எக்ஸாம்ஸ் எழுதிட்டு போகிறத நானே பார்த்துருக்கேன். ஏன் இங்கே வந்து எழுதிட்டு போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எஸ் பீட்ரியும் பியர்சனோட ஒன் ஆஃப் த அத்தாரைஸ்டு டெஸ்ட் சென்டர் தான். நீங்களும் உங்கள் மைக்ரோசாஃப்ட் அஷூர் எக்ஸாம்ஸை இந்த டெஸ்ட் சென்டரில் ஸ்கெடியூல் பண்ணி எழுதலாம். அப்புறம் ஃப்ரெஷராக இருக்கவங்க, நான் ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து ஐடிக்குள்ளே ஸ்விட்ச் ஆகும்னு நினைக்கிறவங்க, என்னதான் அவங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாலும் இன்டர்வியூன்னு ஒன்று போகும்போது அங்கே இருக்க இன்டர்வியூவர் அந்த ஸ்கில்ஸோட அந்த ஸ்கில்ஸ்க்கான சர்டிஃபிகேஷன் வச்சிருக்கவங்கள தான் ப்ரிஃபர் பண்ணுவார். ஸோ லிங்க்டின் நோக்கரே இந்த மாதிரியான ப்ரொஃபைலை நீங்கள் பில்ட் பண்ணும் போது உங்கள் சர்டிஃபிகேஷன்ஸை நீங்கள் ஷோகேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ்க்கான பேச்சஸ் கூட உங்கள் ப்ரொஃபைல் ஆட் பண்ணிக்க முடியும். இந்த சர்டிஃபிகேட்லாம் உங்கள் ப்ரொஃபைலில் ஆட் பண்ணுறதுனால உங்கள் ப்ரொஃபைல் ரொம்பவே யூனிக்காக இருக்கும். இப்போ இந்த சர்டிஃபிகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்க மைக்ரோசாஃப்ட் அஜூர் சர்டிஃபிகேஷனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேட் லோகோல பார்த்தீங்கன்னா ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதில் 1 star இருந்தால் பிகினர் லெவல் ஃபண்டமெண்டல் சர்டிஃபிகேட், 2 star இருந்தால் இன்டர்மீடியட் லெவல் அசோசியேட் சர்டிஃபிகேட், 3 star இருந்தால் அட்வான்ஸ் லெவல் எக்ஸ்பர்ட் சர்டிஃபிகேட். இந்த ஒவ்வொரு சர்டிஃபிகேஷனுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் ஐடி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏஇசிட்னு இருந்தால் அது அஜூர் சம்மந்தப்பட்ட சர்டிஃபிகேட், டிபின்னு இருந்தால் அது டேட்டா சம்மந்தப்பட்ட சர்டிஃபிகேட், ஏன் இருந்தால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட சர்டிஃபிகேட்ஸ். இந்த நேமில் ஏஇசட் டிபி ஏக்கு அப்புறமா இருக்க நம்பரை வச்சு அந்த சர்டிஃபிகேட்டோட ஸ்பெஷாலிட்டியை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் இப்போ தான் கிளவுடில் உங்கள் கெரியர் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா ஃபண்டமெண்டல் சர்டிஃபிகேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் ஏஇசட் 900, டிபி 900, ஏஐ 900, இன்னும் சில ஃபண்டமெண்டல் சர்டிஃபிகேஷன்ஸ் கூட இருக்கு. சப்போஸ் நீங்கள் அஷூரில் உங்கள் கரியரை சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஏஇசட் 900 சூஸ் பண்ணலாம். டேட்டா சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிபி 900 சூஸ் பண்ணலாம். ஆர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமாக கரியரை பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஏஐ 900 சூஸ் பண்ணலாம். இந்த ஃபண்டமெண்டல் சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணாதான் நெக்ஸ்ட் லெவல் சர்டிஃபிகேஷன் முடிக்க முடியும்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லை. ஆஸ் அ பிகினராக நீங்கள் ஃபண்டமெண்டல் சர்டிஃபிகேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஃபண்டமெண்டல் சர்டிஃபிகேட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் கரியர் கோலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நெக்ஸ்ட் லெவல் சர்டிஃபிகேஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். இது இல்லாமல் அஷூரில் இன்னும் ஒரு சில ஸ்பெஷாலிட்டி சர்டிஃபிகேட்டும் இருக்குது. இதில் நீங்கள் ஒரு ஸ்கில்லை மட்டும் ஸ்பெஷலைஸ்டுன்னு உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. கரண்டாக அஷூர் காஸ்மோஸ் டிபி டெவலப்பர் ஸ்பெஷாலிட்டி, அஷூர் விர்ச்சுவல் டெஸ்க்டாப் ஸ்பெஷாலிட்டி, அஷூர் ஃபார் எஸ்ஏபி ஒர்க்லோட் ஸ்பெஷாலிட்டி, கஸ்டமர் டேட்டா பிளாட்ஃபார்ம் ஸ்பெஷாலிட்டின்னு 4 சர்டிஃபிகேஷன் இருக்குது. இந்த சர்டிஃபிகேட்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா அதுக்கான எக்ஸாம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இந்த எக்ஸாம்ஸ்லாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண உங்களோட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி உங்ககிட்ட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இல்லைன்னா உங்கள் மெயில் ஐடி ஆர் மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா மைக்ரோசாஃப்டோட வெப்சைட்டில் சர்டிஃபிகேஷன் பேஜில் போயிட்டு நீங்கள் எந்த சர்டிஃபிகேட்க்கு அப்ளை பண்ண போறீங்களோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா கீழே சர்டிஃபிகேஷன்ஸ் எக்ஸாம்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஸ்கெட்யூல் வித் பிஎஸ்என் வியூஇன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜில் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அது எல்லாத்தையுமே என்டர் பண்ணிக்கோங்க. இப்படி உங்கள் டீட்டெயில்டை என்டர் பண்ணும் போது உங்கள் ஐடி ப்ரூஃப் வச்சே என்டர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போகும்போது உங்கள் வெரிஃபிகேஷனுக்காக இந்த ஐடி ப்ரூஃப் தான் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது டீட்டெயில்ஸ்லாம் மேட்ச் ஆகுதுன்னு உங்கள் ஐடி ப்ரூஃப் வச்சு தான் செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட்னு ஒரு பேஜ் இருக்கும். ஒரு சில காலேஜஸ் அண்ட் கம்பெனிஸ்ல அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எம்ப்ளாயிஸ் இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்காக இந்த எக்ஸாம்ஸ் ஃபீஸை டிஸ்கவுண்ட்ல தருவாங்க. ஸோ உங்க காலேஜஸ் ஆர் கம்பெனில கொடுத்த அஃபிஷியல் மெயில் ஐடி வச்சு செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கா இல்லையா நாங்கள் காட்டிடும். அப்படி டிஸ்கவுண்ட்டை செக் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் கொடுத்தா ஸ்கெட்யூல் வித் பிஎஸ்என் வியூயூன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணதும் பிஎஸ்என் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இன் பிஎஸ்என் அட் அ டெஸ்ட் சென்டர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா வாட் டு எக்ஸ்பர்ட்னு ஒரு வீடியோ இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சென்டரில் என்னென்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.
அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு எக்ஸாம் லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அப்புறம் ஒரு சில பாலிசிஸ்லாம் ஷோ ஆகும், அதை ரீட் பண்ணிட்டு அக்ரி கொடுங்க. இப்போ டெஸ்ட் சென்டர் சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் காமிக்கும், அதில் உங்கள் லொக்கேஷனை என்டர் பண்ணால் உங்கள் லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருக்க டெஸ்ட் சென்டர்லாம் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் லொக்கேஷனை திருவான்மையிலும் சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே பீட்ரின்னு நம்ம பேசின தவிர டெஸ்ட் சென்டர் காட்டும், நீங்கள் அதை சூஸ் பண்ணி கூட நீங்கள் எழுதிக்கலாம். அப்புறம் டேட் அண்ட் டைமை சூஸ் பண்ணிட்டு புக் திஸ் அப்பாயின்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அந்த எக்ஸாமுக்கான ஃபீயை பே பண்ண சொல்லும். இதை நீங்கள் பே பண்ணி உங்களோட எக்ஸாம்ஸை ஸ்கெடியூல் பண்ணிக்க முடியும். இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண நீங்கள் ஓனாவும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆர்எல்ஸ் உங்களுக்கு ஒரு மென்டர் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா பீட்ரி மாதிரியான இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணி கூட இந்த சர்டிஃபிகேஷன்ஸ்க்கான எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணலாம். இந்த வீடியோ மூலமா அஜூர் சர்டிஃபிகேஷன் பற்றின கம்ப்ளீட் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அஜூர் சர்டிஃபிகேஷன் முடிக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஹாப்பி லேர்னிங்.